அண்ணே வணக்கம்ண்ணே. வணக்கம். நீங்கள் உங்கள் பேர் என்னண்ணே? எம் ராஜாங்கம். எத்தனை வருஷமாக இந்த தொழில் வந்து எங்கள் ஐயா காலத்தில் எங்கள் அப்பா காலம் மூணு தலைமுறையாக நாங்கள் பண்ணிக்கிட்டுருக்கோம். மூணு தலைமுறையாக பண்ணிக்கிட்டுருக்கோம். இது வந்து இப்போ நான் மூணாவது தலைமுறையாக நான் பண்ணிக்கிட்டுருக்கேன். இதுக்கடுத்து நீ என் மயம் பண்ணுவேன். இது மாரியம்மன் திருப்பணம் பூ மாரியம்மன் கோவில். உங்களுக்கு சொந்த ஊரே புதூரா இல்லை வேற ஊர்? எங்களுக்கு சம்பக்குளம் வயல் சரி, சொந்த ஊர் சம்பக்குளம் வயல் சரி. நாலுகிற பங்காளிகள் நாங்கள். நாலுகிற பங்காளினா ஒரு 150 குடி இருக்காங்க. 150 குடியில் வருஷம் வருஷம் நாலு கரைக்கு வருஷம் வருஷம் மாறி மாறி வருவாங்க. இதில் நாங்கள் இந்த வருஷம் நானும் தம்பியும் பார்க்குறோம். அடுத்த வருஷம் இன்னொருத்தர் வருவார். இல்லை, திருவிழாக்கு எத்தனை நாள் இருக்குது? நீங்கள் எப்படி வேலையெல்லாம் இப்போ? மாசி 29ஆம்தேதி திருவிழா. மாசி தமிழுக்கு மாசி 29 திருவிழா. இப்போ நாங்கள் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே, இப்போ 3 மாதத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சு இந்த திருவிழா ஆகி எங்களுக்கு வேலை. வேலையெல்லாம் முடிஞ்சா இல்லை? இப்போ தான் வேலை, இப்போ தான் ஒரு காவாசி நடந்திருக்கு, அரைவாசி நடந்திருக்கு, இன்னொரு அரைவாசி ரெடி ஆகணும். எப்படி பண்ணிகிட்டே இருக்கு? நீங்கள் உங்கள் வீட்டு ஆளுலாம் பண்ணீங்களா? வேலை ஆள் போடலாம், வேலை ஆள் வச்சு பண்ணிக்கிறேன். வெளி ஆள் வந்து வேலை ஆள் வச்சு ஒரு 10 பேர் வேலை ஆளை கூப்பிட்டு வச்சு பண்ணிக்கிறேங்க. எங்கள் வீட்டாளுங்க நாங்கள் ஒரு 3-4 பேர் அதோடு சேர்ந்து நாங்களும் பண்ணுறேன். உங்கள் இந்த தொழிலோட கஷ்ட நஷ்டங்களை சொல்லுங்கள். இந்த தொழிலுடைய கஷ்டம் வந்து என்ன வேணுங்க? முதல் சட்டி பண்ணுறதுக்கு கம்மாயிலேருந்து மண்ணுக்கு கொண்டாடணும். அங்கேருந்து கொண்டாந்து அள்ளி போட்டு காய போட்டு அதை வெயிலில் காய போடணும். காய போட்டு அதுக்கப்புறம் அதை அள்ளி கொஞ்சம் மணல் கீழே போட்டு தண்ணியை ஊற்றி குழப்பி போடணும். திருப்பி அதை காலையில் மறுநாள் காலையில் அள்ளி போட்டு மிதித்து அதை அப்பணும். அதை காலையில் மிதித்து அப்பணும். திருப்பி அதுக்கப்புறம் திருக இந்த கரண்ட் திருக சுற்றுறதில் ஒரு ஆள் உட்காந்து சுற்றணும், ஒரு ஆள் பண்ணணும். அந்த பண்ணுறதுக்கு அந்த மண்ணில் அள்ளி சட்டியாக பண்ணுவோம். பண்ணி முடிச்சுட்டு பொம்பளை ஆளுகளை வச்சு அதை தட்டுவாங்க. கல் உப்பளை வச்சு தட்டி அதை மூட்டி அது பண்ணுறது வேலை. அதுக்கடுத்து அதை காய வச்சு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அந்த முகம் அந்த தீச்சட்டியில் மாரியம்மா முகம் மாதிரி சூழாயுதெல்லாம் நாங்கள் அந்த கையிலேயே செய்யணும். செஞ்சு முடிச்சுட்டு காயை வச்சு அதுக்கப்புறம் சுடணும். உள்ளே வச்சு சுடணும். விறகு வச்செல்லாம் போட்டு சுடணும். சுட்டு முடிச்சு திருப்பி அதுக்கு வெள்ளி அடித்து பெயிண்ட் அடிக்கணும். இவ்வளோ வேலை இருக்குது. ஆமாம். இது எப்படி உங்களுக்கு வருமானம்லாம் எப்படிங்கய்யா? இல்லை வருமானம்ங்கிறது சொல்லிட்டு ஒன்றும் சொல்ல முடியாது. அதாவது அந்த மாரியம்மாவுக்கு நம்ம ஒரு பெரிய தொண்டாட்டை நம்ம செய்கிறோம். இதில் வந்து பெரியசா வருமானம்லாம் ஒன்று வருமானத்தை நீங்கள் நினைக்கல அந்த சாமியை பண்ணுறீங்க? வருமானம் சாமிக்காக நாங்கள் ஒரு தொண்டா பண்ணுறோம். பூமாரி திருப்பணம் பூமாரி அம்மாவுக்கு நாங்கள் ஒரு தொண்டா பண்ணுறோம். இதை வந்து பெருசாக வருமானம் நினச்சி பண்ணோம்னா பண்ண முடியாது. ஏன்னா 3 மாதம் ஒரு 15 பேர் நாங்கள் உழைக்கணும். உழைச்சி இதை கஷ்டப்பட்டு ரத்தப்பாடுபட்டு பண்ணாதான் இதை முடிக்க முடியும் திருவிழாவை. அந்த ஆத்தாளுக்காக நாங்கள் ஒரு கடமையாக எடுத்து நாங்கள் எங்களுக்கு எங்கள் பிள்ளையை விட்டு நல்லா இருக்கோம்ன்ற நாங்கள் ஒரு தொண்டா. அப்போ நானும் பல ஊரில் திருவிழா போயிருக்கேன், சட்டி பார்த்துருக்கேன். ஆனால் நம்ம ஊர் சட்டி மாதிரி எங்கேயுமே இல்லை. அது என்ன வராது? அந்த சிறப்பை சொல்லுங்கள். அதாவது நம்ம ஊர் சட்டி வந்து எப்பயுமே வந்து நம்ம ஊர் சட்டி மாதிரி எங்கேயுமே இல்லை. தமிழ்நாட்டில் இல்லை? இல்லை இல்லை. ஆமாம், தமிழ்நாட்டிலே இருக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே நம்ம ஊர் சட்டி நம்ம ஊருக்காரவங்களும் எடுக்கிறதே பெருசாக தான் எடுப்பாங்க. பெரிய சட்டி ஆகணும்னு வாங்க. இது பேர் கொப்பரை சட்டி. கொப்பரை சட்டி நல்லா பெருசாக போடுவோம். அதில் முத்து கட்டி அழகாக 5 முகம் வச்சு அதில் சில சட்டியெல்லாம் வந்து காளி மாறி இது பேச்சு மாதிரி ஒரு சாமியெல்லாம் போட்டு கேட்பாங்க. அந்த மாதிரி ஸ்பெஷல் சட்டி நம்ம சட்டி எப்பயுமே நம்ம சட்டி அடிச்சுக்க முடியும். திருப்பணம் புதூர் சட்டி அடிச்சுக்கிறேன். ஆமாம், திருப்பணம் புதூர் சட்டி என்னைக்கு அடிச்சுக்கிறோம்? இப்போ மற்ற ஊர்லாம் கடைகளில் சட்டி வைக்கிறாங்களே, இங்கே மட்டும் ஒரு கோயிலில் வைக்கிறாங்க. பாரம்பரியமாக பண்ணுறீங்களா? இது எப்படிங்க? இது எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சவுக்கம் வந்து எங்களுக்கு வந்து நாலுகிற பங்காளிகளுக்கு இது ஒரு சாமி சவுக்கை. இங்கே நாங்கள் அங்கே வயல்சேரிலேருந்து சாமி ஆட்டம் ஆடி இங்கே வந்து நாங்கள் எல்லாம் சாமி ஆட்டி இங்கேருந்து இதை பெட்டி வச்சு சாமி ஆடி எங்கள் கம்மாக்கரை ஐயனார் கோயில் திருப்பணம் ஐயனார் கோயிலுக்கு இங்கேருந்து நாங்கள் சாமி ஆட்டம் ஆடி பால் கொண்டு எடுத்துக்குவோம். இது இது வந்து பரம்பரையாக நான் 5-6 தலைமுறையாக நடந்துக்கிட்டு இருக்கேன். அதனால் இந்த சாமி சவுக்கையெல்லாம் வந்து கட்டி எடுத்துகிட்டு போவாங்க. இங்கே வந்து எடுத்துகிட்டு போய் திருப்பணம் பூமாரியம்மன் கோயிலில் போய் ஒண்டி வச்சு அவங்க பூசாரி வளர்த்து சட்டியை வளர்த்து தூக்கி கொடுப்பாங்க. தூக்கி கொடுத்தாத்தான் இங்கே வந்து சட்டி எடுத்து போனால் தான் அவங்களுக்கு அருமை வரும். இங்கே ஃபஸ்ட்டு இங்கே சட்டி எடுக்க போகும்போது அவங்க சாமி ஆட்டம் அழித்தாண்டி போவாங்க. போய் அங்கே பூ வளர்த்து சட்டியை வளர்த்து முதல் இங்கே தான் ஃபஸ்ட்டு இங்கே வந்துடுவாங்க. இங்கே வந்து சாமி சவுக்கிட்ட வந்து எங்கிட்ட பூசாரிட்ட விழுந்தி வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் ஊசிக்குவாங்க சட்டி. சரிங்க, இது பரம்பரையாக அது ஒரு வழக்கம். இன்றைக்கி வந்து உங்களை சந்தித்தது ரொம்ப நன்றி.